நாங்கள் இப்போ எரியத்தில் ஒரு முக்கியமான ஏரியாவுக்கு வரோம் என்ன முக்கியமான ஏரியாண்டா தெக்காட்டின் தலை சமன்பாடு எடுக்கிறது எரியத்தின் பாதைக்கு அதாவது எக்ஸ்கம வயில சமன்பாடு எடுக்கிறது எரியத்தின் பாதைக்கு இப்போ பாருங்கோ முன்னப்படி முன்னாடி அறிகிறோம் நாங்கள் இதில் ஏற்கனவே அடிப்படை சமன்பாடுகளை போட்டு தூரம் காண்றது உயரம் காண்றது நேரம் காண்றது வீச்சம் காண்றது வித்தியாசம் வித்தியாசமே நிறைய செய்து போட்டோம் இப்போ என்ன சொல்ல போறோம் என்றால் பாருங்க இப்படி ஒரு புள்ளி எடுக்கிறோம் இங்க பாருங்க பாதையில் போகிறோம் பொது புள்ளி அதுவியற் புள்ளி இல்லை இறுதி புள்ளி இல்லை சும்மா ஒரு புள்ளி பொது புள்ளி ஒன்று எடுக்கிறோம் அதை பி அன்று வைப்போம் அந்த பிக்கு ஆரம்ப புள்ளி நாங்கள் உற்பத்தி ஓன்னு சொல்றாங்களோ அரிஜினாண்டி ஓவியில இருந்து கிடைத்தூரம் எக்ஸ் என்றும் நிலக்கு தூரம் வை என்றும் வைக்கிறோம் ஆஹ் எரிஞ்சாப்புற அவர் போனோம் கிடைத்தூரம் எக்ஸ் வை அணு அதுக்கடுத்த நேரம் க சிம்பிள் டீன்னு வைக்கிறோம் எல்லாம் பொது புள்ளி ஒன்றிய எடுத்து சேரும் இப்போ என்ன செய்ய போனோம் என்றால் இந்த எக்ஸையும் வையையும் தொடர்பு படுத்தி ஒரு சமன்பாடு எடுக்க போறோம் அந்த சமன்பாட்டை தான் நாங்கள் சொல்லுவோம் இந்த இந்த எரியத்துக்கான தெற்காட்டின் தலை சமன்பாடுன்னு சொல்லுவோம் ஒழுக்கு என்று சொல்லுவோம் சின்ன எரியத்தின் ஒழுக்கு என்று சொல்லுவோம் எரியத்தின் பாதை என்று சொல்லுவோம் எக்ஸ் வையை உள்ளடங்கி ஒரு சமன்பாடு வரும் பாப்போம் என்னென்னு செய்கிறண்டு

வரை கொண்டு வந்து போடுவோம் U cos theta இப்போ பாருங்கோ y சமன் இல்லை <todicat> <Y in> u and <todicat> u x tan theta சாய g x வர்க்கத்தின்கள் 2 u வர்க்கம் கீலை இருக்கிறு cos வர்க்கத்து sec அந்த sec வர்க்கத்து என்னண்டு போர்ணாங்கள் 1 சாக tan வர்க்கம் theta அல்லது sec வர்க்கம் theta அண்டு வைத்திருக்கிறாம் right ஒன்று tan வர்க்கம் இல்லாட்டி

வை கூடி 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 போய் வை குறையுது அப்போ ஒவ்வொரு கணத்துலேயும் கிடைக்கிற எக்ஸ் வை வைப்பெருமானம் இந்த இடத்துல பாருங்க இதில் ஒரு எக்ஸ் பெருமாணம் இருக்கும் ஒரு வை பெருமாணம் இருக்கும் அந்த எக்ஸையும் வையையும் கொண்டு இந்த சமன்பாட்டுக்குள்ளே போடுவீங்களா இருந்தால் அவர் கட்டாயம் அதை சரிப்படுத்துவார் திருப்தி செய்வார் அதே மாதிரி இஞ்சாலே இதில் ஒரு புள்ளி இதில் ஒரு புள்ளி இதில் ஒரு புள்ளி எந்த புள்ளி எடுத்தாலும் அவற்றை கிடை தூரத்தையும் நிலக்குத்து தூரத்தையும் நாங்கள் எக்ஸுக்கும் வைக்கும் நாங்கள் பாவிப்பமாக இருந்தால் அது இந்த சமன்பாட்டை திருப்தி செய்யும் அதால தான் இந்த சமன்பாடு என்னன்னு சொல்ல போறோம் இந்த எரியத்தின் பாதைக்கான சமன்பாடு அல்லது இந்த எரியத்தின் ஒழுக்கு என்று சொல்லுவோம் சொல்லுங்கதோ ரைட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராப்பா இங்க பாருங்க இதுல எக்ஸுக்கு சைவரை போட்டு ஆரம்ப புள்ளி உள்ள இதுல எக்ஸ் இப்படி தான் அளக்குறோம் அப்ப எக்ஸுக்கு சைவரை போட்டோம்னா வை சைவரம் சைவர் சைவர் அப்ப எக்ஸுக்கு சைவரை போட்டா வை சைவர் எக்ஸுக்கு அப்புறம் ஒரு பெருமாணம் போடணும் எக்ஸுக்கு ஒரு ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு ஒரு ஒரு பெருமாணம் போடப்போட வயிறுக்கு ஒரு விட வரும் ஒரு விட தான் வரும் பாருங்க இந்த பாதையில் இங்கே இதில் பாருங்க இதில் எக்ஸ் இவ்வளோ தனிக்குதுன்றால் ஒரே ஒரு வாய் பிரமாணம் தான் இருக்குது எக்ஸ் இங்க அணிக்குதுன்றால் ஒரே ஒரு வாய் பெருமாணம் அப்போ ஒவ்வொரு எக்ஸ் பெருமாணத்துக்கும் ஒரு வாய் பிரமாணம் வரும் ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒரு வைப்பிரமாணம் இருக்கு ஆனால் வையிக்கு ஒரு பெருமாணம் சொல்லிச்சு உயரம் ரெண்டு மீட்டர்னு சொல்லிக்கணுமென்றால் இதில் நாங்கள் ரெண்டு மீட்டரை போட்டு சுருக்கேக்குள்ள ம் எக்ஸுக்கு ரெண்டு விடை வரும் ஏஞ்சலம் வாம் இங்கே வரும் எக்ஸ்க்கு எக்ஸ் வறுக்காமல் இருக்கல்ல எக்ஸின்னு இருபடித்த சமன்பாடே இல்லை வரும் அதை சுருக்கேக்கு ரெண்டு விட வரும் அது ஏன் அப்படி வருதுன்னா இங்கே பாருங்கோ இப்படி ஒரு உயரத்தில் இருக்குதுன்னு சொன்னார் என்றால் இந்த புள்ளியும் வரலாம் இந்த புள்ளியும் வரலாம் அப்போ அதுக்குரிய எக்ஸ் இதுக்கு இங்கே எக்ஸ் ஒன் என்றால் இங்கே எக்ஸ் டூ இல்லை வரும் அப்போ குறிப்பிட்ட ஒரு வை பெருமாணத்துக்கு ரெண்டு எக்ஸ் பரிமாணங்கள் வரலாம் ரைட் அது உயர் புள்ளியில் மட்டும் ஒரே ஒரு பெருமாணம் மட்டும் வரும் அதை தவிர மற்ற இடமெல்லாம் உயர்த்து ஒரு உயரத்துக்கு ரெண்டு எக்ஸ் பெருமாணம் வரப்போகுது தானே அதை ஞாபகம் வச்சு கொண்டுருங்கோம் அதாவது வையின்ற குறிப்பிட்ட ஒரு பெருமாணத்துக்கு ரெண்டு எக்ஸ் பெருமாணம் இருக்கு எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ஒன் என்ன எக்ஸின் எரிபடி சமன்பாடாக வரும் இதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்றால்

இதை நாங்கள் இந்த சமன்பாட்டில் இருந்து உயிர் கூடியதா இருக்கோம் என்னோட உயிர் போறோம் இந்த புள்ளியில் தான் ஆர் இந்த புள்ளியை பார்த்தீங்கன்னா இவற்றை ஆளூர் வேறு இருக்கும் எக்ஸுக்கு பதில் ஆறு இருக்க போகுது நில பூச்சியம் இருக்க போகுது பூச்சியம் தான் இவற்றை ஆளூர் நான் சொன்ன இந்த பாதையில் எந்த புள்ளி எடுத்தாலும் அது சமன்பாட்டை திருப்தி செய்ய மாட்டேன் அப்ப இந்த சைவர் என்ற புள்ளியும் சமன்பாட்டை திருப்தி செய்ய வேணும் ஆர்கம சைபரை போட்டு பாருங்க சைபர் ஒரு ஆரை வெட்டலாம் ஏனெண்ட் ஆறு பூஜ்ஜியம் இல்லை தானே அதால் ஒட்டி நீங்கள் அண்டால் GR 10U வர்க்கம் tan theta GR வடு ஒரு செக்கலைப் இருந்தது என்ன GR செக்குவர்க்கன் தீட்டா தான் தீட்டா

அதாவது தெக்காட்டின் தள சமன்பாட்டில் இருந்து எக்ஸ்பை சமன்பாட்டில் இருந்து வீச்சத்தை உயித்தறியக்கூடியதாக இருக்கும் அப்போ நான் கணக்கில் எங்கே எப்போ பிள்ளையால் இதை பாவிக்க போகிறோம் ஏன்னா எவ்வளோ நேரம் கணக்கில் நான் பத்தொம்பது கணக்கு செய்து முடிச்சு நாங்கள் இதை பாவிக்கலை அப்போ எங்கே இதை பாவிக்க போகிறோம் என்றால் ஒன்றும் கணக்கிலேயே சிலவரை சொல்லிவிடா தெற்காட்டின் தலை சமன்பாடு அல்லது பாதையின் ஒழுக்கும் இது என காட்டுகன்னு சொல்லப்பட்டால் நீங்கள் அதை பாவிச்சே ஆகும் ரெண்டாவது சிலவில் பாதையில் கணக் கணக்கில் திறப்பட்ட எரியத்தின் பாதையில் ரெண்டு மூன்று புள்ளியலை பற்றி அவர் கதை ஒவ்வொரு காலும் நாங்கள் தனித்தனியோ ஒரு புள்ளியை ஆறாயிரம் பார்க்க ஒட்டு ஒரு பொதுவான சமன்பாட்டை எடுத்து போட்டு அந்த அவர் தந்த ஒவ்வொரு புள்ளியலையும் அதில் பிரதியிட்டு பிரதியிட்டு பார்க்குறது சோமமா இருக்குமோ இல்லையோ இப்ப பாருங்கோ ஒரு கணக்கு கொண்டு சார் ஹரியம் கிடையாது ஏ தூரத்தில் இருக்கேக்கிற புள்ளியை பற்றி சொல்றார் கிடையாது ரெண்டே தூரத்தில் இருக்கிற புள்ளிய பற்றி சொல்றார் என்றால் இப்போ நாங்கள் இந்த ரெண்டு புள்ளியையும் தனித்தனியா ஆராயாமல் பொது புள்ளியை எடுத்து இந்த சமன்பாட்டை எடுத்து போட்டு பிறகு இந்த புள்ளின கோஆர்டினேட்சையும் இந்த புள்ளின கோஆர்டினேட்சம் இதிலேயே ஆளூர்ன்னு சொல்கிறது என்ன இந்த ஆள் ஆழ்குறையும் இந்த புள்ளின்ற ஆள்குறையும் நாங்கள் சமன்பாட்டில் பிரதிட்டம் என்றால் எங்களை சமஞ்சியத்தானே தானே வேணும் அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட புள்ளிகளை ஆராய வேண்டி இருப்பின் அந்த இடத்துல நாங்கள் இப்படி பொது சமன்பாடோடு எடுத்து போட்டு அந்த புள்ளியில் அதில் போடுறது சோமே இருக்கும் வேலை குறைவாக இருக்கும் திருப்பியும் சொல்கிறேன் பேருங்க எப்போ போகிறோம் ஒன்று கணக்கில் சொல்லப்பட்டிருந்தால் பாவிச்சே ஆகும் ரெண்டாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட புள்ளிகள்ன்ற ஆளூர் தரப்பட்டுமா இருந்தால் நீங்கள் பொது சமன்பாடு எடுத்து போட்டு அதிலே இதை பாவிக்கிறது பெட்டரே இருக்கும் ரைட் உதாரணங்களை பாவம் இவரை பேர் முதலாவது வண்டி நான் செய்கிறேன் அடுத்ததுலேருந்து நீங்கள் செய்யலாம் புள்ளி ஓவிலிருந்து கடையுடன் அல்ஃபா கோணத்தில் யூ வேகத்துடன் நிறையப்பட்ட துணிக்கு ஒன்று செல்லும் பரப்பளவுக்கான தெற்காட்டின் சமன்பாடு வை சமன் செல்லும் பாதைக்கான தெற்காட்டின் சமன்பாடு வை சமன்

ഇത് ഓവിലെന്ത എസ് എമുടി എക്സമൻ യുക്കാസ് ഡീറ്റി ടി സമൻ എക്സിന യുക്കോസ് ഡീറ്റോ പിക്ക് നിലക്കൂത്ത പാവസമൻ യു സൈൻഡീടാ ടി അരജീ ടി വർക്കം യു സൈൻ ടീറ്റിൻ ഗീൾ യു കോസ്റ്റീറ്റി എക്സിൻ ഗീൾ യു കോസ്റ്റീറ്റർ എക്സ്റ്റാൻഡീറ്റി എക്സ് വർക്കം രണ്ട് യു വർക്കം സെക്വർക്കം ടീറ്റ ഇതിൻ്റെ അക്കാണ്ട് വരുമ്പോൾ ഇതിലൊരു ഹസ്തവുമില്ല

xக்கு 2 g x ன் வர்க்கம் என்ன அதுல 4 வர்க்கம் பெரு செக் வர்க்கம் தீட்டா அப்ப இந்த ரெண்டு புள்ளிக்களையும் போகு என்றால் கோணம் அதாவது அந்த கோணம் என்ன காட்டுோம் கோண கோளவாம் மூணங்கள் டான் இன்வர்ஸ் மூணங்கள் என்ன எடுக்காட்ட இந்த இந்த g u வர்க்கத்தை நீ कंप्लीट பாருங்க இதுல இருக்கிற மாதிரி இந்த நாalum இதுல இருக்கிற மாதிரி இந்த நால மணங்கள் இருக்குது

ரெண்டு புள்ளிதை புள்ளனாங்க டேண்டி டாகன வேண்டி இருந்தது அப்ப இந்த யூவர்க்கம் ஜீயை நீக்கினாங்க டேண்டீட்டா கண்டினாங்க பிறகு யூவர்க்கம் கேட்டவ அப்ப ஏதாவது ஒரு சமன்பாட்டு எடுத்து எடுத்த டேண்டி டா பிரதிட்டால் விடை அழகாக வரும் ரெண்டாவது நீங்கள செய்ய பாருங்க இது புள்ளி ஓவிலிருந்து கிடையுடன் அல்பா கோணத்தில் யூவகத்து அறியப்பட்ட பொருள் ஒன்று எச்சு உயரம் உள்ள இரு சுவர்களுக்கு மட்டுமட்டாக மேலாக செல்கிறது ரெண்டாவது எப்படி இப்படி எறிஞ்சால் இதிலே ஒரு எச்சு உயரம் உள்ள சுவர் இருக்கான் இதிலேயும் ஒரு எச்சு உயரம் உள்ள ஒரு சுவர் இருக்கான் இந்த ரெண்டு சுவரையும் மட்டுமட்டாக கடந்து போதும் ஓவிற்கு அண்மையில் உள்ள சுவரின் தூரம் ஏஆ இரு சுவர்களுக்கும் இடையிலான தூரம் எச் ஆ ஆ இப்போ வேறங்கோ எனக்கு இந்த ஆளூர் இருக்கலாம் இந்த ஆளூரும் இருக்கலாம் இந்த ஆளூர் அப்படி இருக்குன்னு சொல்லுவோம் இருக்கு ஏகம் ஹெச் இந்த ஆளூர் அப்படி ஹெச் சரி டேன் அல்பா சமன் இது என்ன காட்டு அப்ப நான் முதலே சொன்ன மாதிரி ரெண்டு புள்ளிகள் இதில் வாரபடியால் நாங்கள் எங்களை சமன்பாட்டை எடுத்து போட்டு அதை பாவிச்சு கொண்டு போனோம்னா சுகமாக இருக்குது பொது புள்ளி சமன்பாடு இருக்குதானே உழுக்கு என்ன சமன்பாடு ரைட் அப்போ வேற கொஞ்சம் பிஎன்ற பொது புள்ளி எடுக்கிறேன்

இப்போ பாருங்க இதில் ஏயும் வெட்டுப்பட்டால் எச் தான் மிஞ்சும் இஞ்சாலேயும் ஒரு எச் இருக்குது அந்த ரெண்டு எச்சையும் வட்டி விடலாம் ஒரு ஏ ஒரு ஏசக எச்ச வெட்டினால் வடிவாக பாருங்கோ டேன் அல்ஃபா தான் மிஞ்சும் கீழே ஒரு ஏயும் ஏசாக எச்சும் மிஞ்சும் மேலே பாருங்கோ இது வர்க்கங்களின் வித்தியாசம் அப்போ உடன்படியாக எழுதலாம் நெனையும் கூட்டி எழுதுங்க இருக்கா கழிச்சு எழுதுங்க இருக்கா கூட்டி எழுதினால் ரெண்டே சக்ச் கழித்தலுதினால் H பார்ங்கு இதாவே தந்த என்ன? tan alpha கு tan alpha சம்மன் H ரண்டி S A A S என்ன காட்டு H ரண்டி S H அப்பலைது விடும் திரிப்பி tan alpha சம்மன் H ரண்டி S H நான் மாதிரி. சொல்டுரமாதிரி இதில் புள்ளியல் அந்த முதல் சமன்பாடு எழுதினதோடு ரியம் முடிந்து பிறகாத சுருக்கி உங்களுக்கு தேவையான விடிய எடுக்கிறது உங்களோட அச்சரகான ஆ விடிய பார்த்து பார்த்து சுருக்கி கொண்டு போகணுமாங்க இன்னும் முடியல அடுத்தது என்ன யூ சமன் இது என்ன காட்டு அந்த அல்ஃபாக்கு பதில இவரை போட்டா சரி எங்க ஆரம்பத்தில் எடுத்த சமன்பாட்டை திருப்பி எழுதுவோம் இவர் எழுதுவோம் முதலாவது H சமன் A tan α சாய G A வர்க்கத்தின்கள் 2 U வர்க்கம் sec வர்க்கம் α இதில் tan alpha நான் அடுத்த விடியைக் கொண்டு போடு tan alpha என்ன விடியைத்து நாங்கள் H 2 சாய H

கீழே எடுப்பம் ஏ வர்க்கம் ஏ வர்க் ஏசகெச் வர்க்கத்தை எடுத்தால் இவர் ஏ வர்க்கம் ஏ சகம் ரெண்டு ஏ சக முழுவதும் பார்த்து பார்த்து இனி இந்த எச் அங்காள கட்சிகள் என்றால் கீழே ஏ சகிருந்தது எச்சா கொண்டு போய்கள ஏசா எச்சால பிரிக்கி இருக்கணும் இந்த துண்டுபடியில் இருந்தது பாருங்க ரெண்டு ஏசா அப்ப அதை அப்படியே வச்சிருப்போம் அதான் குழப்பம் இவர் அப்படியே வச்சிருப்பான் வச்சுக்கொண்டு மிச்சாக்களை சுருக்கப்பாபம்

இதுல எச்சப்போது எடுத்தீங்களால் ரெண்டே யில ஒரே கழிவட்டா ஏ எச்சும் எச்சும் இல்லைனா போயிடும் யுவர்க்கம் அங்காள்கம் சமன் ஜி ஏ வர்க்கம் ஏ சக எச் முழுவதின் வர்க்கம் எச் வர்க்கம் ரெண்டே சக எச் முழுவதின் வர்க்கம் கீழே ரெண்டு விட சரி ஒண்ணு பாருங்க

அதுக்கப்புறம் அவர் ரெண்டு புள்ளி தந்தார் அந்த ரெண்டு புள்ளின்னு ஆளுநர்களோடு நாங்கள் எக்ஸ்காம வாய் வடிவத்தில் எடுத்துனாங்க அதை கொண்டு வந்து சவுண்ட் பாட்டில் பிரதிட்டினாங்க பிரதிடுறதோட எரிய முடிஞ்சிச்சு இனி அவர் என்ன கேட்குறாருன்றதை பார்க்கணும் டேன் அல்ஃபா கேட்டுருந்தேன் சுருக்கி கொண்டு போனோம் டேன் அல்ஃபா வந்துச்சு யுவர்க்கம் கேட்டார் வித்தியாசமாக சுருக்கி கொண்டு போனோம் யுவர்க்கம் வந்துச்சு திருப்பி செய்து பாருங்க அடுத்தது துணிக்கை ஒன்று புள்ளி ஓவிலிருந்து கிடையுடன் கோணத்தில் அறியப்படுகின்றது கிடைத்தறையில் அதன் வீச்சம் ஆரெனின் அதன் ஒழுக்கின் சமன்பாடு வைசம் எக்ஸ்தேன் ஆறு என காட்டு என்ன சொல்றார் இருந்து அல்பா ஹோணத்தோடு அறியப்பட்ட என்ற வீச்சம் ஆறு என்றால் பொதுப்புள்ளின சமன்பாட்டை பற்றி கேட்குறேன் செய் ரைட் பொது புள்ளி எடுங்கோ படத்தில் கொஞ்சம் அதிவர் புள்ளி கிட்ட வந்த மாதிரி இருக்குது அதிபியர் புள்ளி இல்லையா சும்மா ஒரு புள்ளி எடுங்கோ பி எக்ஸ் பை அண்ட் பிளங்குதே அப்ப நாங்க எடுப்போம் கிடையா போட்டு உங்களுக்கு தெரியும் ஓபிக்கு கிடையா போடுவீங்க

அப்ப இதில் எடுக்கலாம் நாங்கள் வாய் சமன் இதை பிரதி அல்பா g நேரடியாக போட்டு சுருக்கியன் t வர்க்கம் போட்டால் மேல ஜி எக்ஸ் வர்க்கம் ரெண்டு யூ வர்க்கம் செக்வர்க்கம் அல்பா செக்வர்க்கம் அல்பா இப்போ நான் மொத்த தூரத்தை ஆறுப்பம் ஆரண்டடு பிரதிட்டம் என்றால்

ஆறு சமன் பூஜ்யம் பூச்சியம் போட்டு ஒரு ஆரை வெட்டுவீங்கள் மற்ற ஆறுக்கு விட வரும் இத ஆறுக்கு வந்த விட இப்போ நாங்கள் இதில் என்ன செய்வோம் என்றால் இதை எப்படியே சமன்

என்ன விளையாட்டுன்றால் இந்த வர்க்கம் அல்பா ரெண்டு சேர்த்து எடுக்கலாம் வர்க்கம் அல்பா கீழே ரெண்டு ஜி விட்டுட்டான் ஜி வந்து ஜி செக்வர்கம் அல்பா ரெண்டுலாம் கீழ் ஆரண்ட் போடலாமோ இல்லையோ என்ன விடியல இருக்கு இருக்க விடியல யூவர்கம் ஜி எல்லாம் இல்லை அப்ப யூவர்கம் செக்வர்கம் அல்பா அவ்வளவு நீக்கிறதுக்கு டேன் அல்பாவங்கள் ஆரண்டதை கொண்டு வந்து போடலாம் அப்படி எக்ஸ் வர்க்கத்தை மட்டும் வச்சு கொண்டு சேர்த்து டேன் அல்பாவிங்கள் ஆரண்டதை இறக்கி விடலாம் இப்போ விடிய பாருங்கோ எக்ஸ் பொது எடுத்தியல் என்றால் எக்ஸ பொது எடுத்தியல் என்றால் டேன் அல்பாவையும் பொது எடுக்கலாம்

r-ஐ இந்த அடிப்படை சமன்பாடுகள பூகுற்றன. அப்படி இந்த g u வர்க்கம் sec அந்த மூன்று பேருக்கும் சேர்த்து r சேர்த்து tan பாதையில் h இரு புள்ளிகளுக்கு இடையான தூரம் 2a எனின் h உயரம் ಇದிலே இடப்பட்ட தூரம் ரெண்டு ஏ என் ஆர் இது என காட்டு அப்போ பாருங்க எனக்கு ரெண்டு புள்ளி எடுக்கலாம் இல்லை பாப் இந்த புள்ளியை பற்றியும் கதைக்கலாம் இந்த புள்ளியை பற்றியும் கதைக்கலாம் பேருவங்க செய்வோம் இது 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 ரெண்டு இது ரெண்டு ஏண்டா அப்படி இல்லை அப்படி செய்யலாம் இப்படி யோசிக்கலாம் அமைஞ்சு பாருங்க இது எக்ஸ் ஒன் என்றும் இது எக்ஸ் டூ ஒன்றும் எடுத்து நின்றால் அந்த ரெண்டு புள்ளிகளுக்கு அந்த ரெண்டு ரெண்டு எக்ஸால் உருளுக்கும் இடப்பட்ட வித்தியாசம் தான் ரெண்டு நான் என்ன செய்ய போறேன் என்றால் இவற்ற சமன்பாடு எனக்கு தெரியும் சமன்பாடு என்ன வை சமன் எக்ஸ் தான் அல்ஃபா ஒன்று சாய் எக்ஸின் ஆர் வை சமன் எக்ஸ் டேன்

ரெண்டு புள்ளியே போடுவோம் நாங்கள் என்ன செய்வோம்டா பதில் எச்சு ரெண்டு விட வெறும் எக்ஸுக்கு இதில் வெறும் எக்ஸ் அல்ஃபா அல்ஃபா சமன் பூஜ்ஜியம் அப்போ இப்போ எக்ஸுக்கு ரெண்டு வர போது அந்த ரெண்டு விடையும் ஆறாக இருப்பினம் எக்ஸ் ஒன்னாக இருபடி ரெண்டு விட சரி இந்த <imitensi> எஸ் X1 வரும் இந்த வரும் எழுதலாம் இதன் மூலங்கள் அல்லது தீர்வுகள் இதன் மூலங்கள் X1, X1, X2 எனக்கு என்ன ஆகும் தான் அதுதான் இது நாங்கள் இருபடிச்ச பண்பாடுகள்ல படிச்சாங்க என்ன படிச்சு

அப்ப இது எப்படி கழித்தாலும் சரி ரெண்டு நாலே வர்க்கம் வர்க்கம் தானே பிள்ளைங்க எக்ஸ் ஒன் பெருது எக்ஸ் என்றாலும் பரவாயில்ல எக்ஸ் டூ பெருது எக்ஸ் ஒன் சரி பரவாயில்ல வர்க்கம் வர்க்கம் வந்துடும் இது ஆர் வர்க்கம் ஆ இவருக்கு போடலாம் நாலு எக்ஸ் ஒன் எக்ஸ் ஆர் அப்போது எடுத்தீரண்டால் இதுதான் அவர் தந்த விட முழங்கிச்சோ இப்போ இப்போ என்ன செய்யினாங்கள் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு ரெண்டு இடம் பெறலாம் ஒன்று எக்ஸ்பன் என்று வச்சுனாங்க ஒன்று எக்ஸ்டூன் வச்சுனாங்க இருபடி சமன்பாடு ஆக்கினாங்கள் ரெண்டு வடி எடுத்துனாங்கள் அந்த ரெண்டு வடின கூட்டுத்தொகை வித்தியாசம் எடுத்து போட்டு கூட்டுத்தொகை பெருத்தொ பெருக்கு எடுத்து போட்டு வித்தியாசத்துக்கு எங்களை இருபடி சமன்பாட்டில் நாங்கள் படித்த அறிவை இங்கே பாவச்சினாங்கள் எல்லா பாவம்லேயும் ஒன்றோட ஒன்று கன கனெக்ட் ஆகும் இருபடி சமன்பாடு படிக்காத நீங்கள் இதை செய்யலாம் சில இடங்கள் இருப்பார் இப்போ நீங்கள் இருபடி சமன்பாட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்றா தான் உங்களுக்கு விளக்கம் வடிவாக இருக்கு ரைட் அடுத்த கேள்வி நாலாவது புள்ளி ஓவில் இருந்து எறியப்பட்ட துணிக்கையானது கிடையாக ஏ ரெண்டே தூரங்கள் பயணித்த போது புள்ளி ஓவில் இருந்து உயரம் பியில் உள்ளது அறியல் கோணம் இதென்னா காட்டுகிறோம் ஓவியிலிருந்து அறியப்பட்டது ஏகம ரெண்டே தூரங்கள் இருக்கு ஏ தூரத்தில் இருக்கே தூரம் இருக்கே அது நுயரம் பியா ஆண்டா அரியல் கோணத்தை கேள்வி பற்றி தான் கேள்வி நான் முதலே சொன்னான் இப்படி ரெண்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட புள்ளிகள் வருது பொது பொதுச்சமன்பாடு அவ கேக்காட்டிலும் பொது எடுத்து போட்டு செய்கிறது சுகமாக இருக்கலாம் பாப்போ

u sin α, t sin ara g t வர்க்கம் இதில் அதைப் x tan alpha sin a g x வர்க்கத்தின்குல் 2 u வர்க்கம் sec வர்க்கம் alpha அண்டு வெருமன்றது எல்லுதி எல்லுதி கைதி நிங்கு போச்ச இப்போம் முதலாதைப் புள்ளியைப் போடும் a a a a பிரதியிட்டால் a சமன் a, a tan alpha a tan alpha ஜிஏ வர்க்கம் ரெண்டு யூ வர்க்கம் செக்வர்கம் அல்பா அடுத்தது ரெண்டே கமயா ஜி நாலே வர்க்கம் ரெண்டு யூ வர்க்கம் செக்வர்கம் அல்பா ஒன்று ரெண்டு பெருக்கிரண்ட கழிச்சால் அல்பாண்டு வரும் நாங்கள் என்ன செக்வர்கல்பா அப்படி இருக்கிறது உண்டில்லாம் tan அல்பா சமன் மூண்டின் கீழ் இடமே புள்ளியால்

இந்த பக்கத்தில் மூண்டு பி வரும் அதே வேலை தான் கேன்இன் இன்வர்ஸ் மூண்டு பி என்கீழ் நன்றி சொல்லுங்க அப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட அதாவது எரியத்தின் ஒழுக்கில எரியத்தின் பாதையில ஒன்றுக்கும் மேற்பட்ட புள்ளிகளை பாவித்து கணக்கு செய்ய வேண்டி வந்தால் பொதிச்சமன்பால் எடுத்து போட்டு செய்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்காக வேறு வழி இல்லை ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வந்த கேள்யாப்பா புள்ளி ஓவிலிருந்து புவியிருப்பது அறியப்பட்ட துணிக்கை ஒன்றின் ஓ எக்ஸ் ஓவை எனும் கிடை நிலக்கூத்த அச்சுக்கள் வழியேகங்கள் கிடையாது எக்ஸ் தூரம் இயங்கும் போது அதன் உயரம் வயனின் வைசமன் இது என காட்டு காரம்போ எக்ஸுக்கும் வயக்கும் தொடர்பு கொண்டு சரி சரிப்பா இங்கே வித்தியாசம் என்னென்னா கிடைக்கூறு நிலக்கூத்து கூறு தந்திருக்கு உடம்பே நாங்கள் போட்டு போட்டுச்சுண்ணா

எக் பாவிள் U வர்க்கம் இப்படியா பாருங்க அப்படி இது கண்டுசமன் X X வர்க்கம் இதுதான் அவர் கேட்ட முதலாவது விட கேட்டவர் துணிக்கை ஓவிலிருந்து கிடைத்தூரம் ஏயில் உள்ள ஏ பாய்டூ உயரம் உள்ள தூணொன்றை தூணொன்றை என்று வரும் தூணொன்றை மட்டுமட்டாக கடப்பதுடன் ஏ தூரத்தில் உள்ள கிடைத்தூரம் ஏயில் இருக்கிற ஏ பாய்ட் டு உயரம் உள்ள ஒரு தூணா அதை மட்டுமட்டாக கிடக்குதா கடப்பதுடன் கிடைத்தரையில் அதன் வீச்சம் நாலு ஏ ஆகும் எப்படி இந்த புள்ளி நாலு கிடைத்துறமையிலே ஏ பை டூ உயரம் உள்ள தூணுன்னு மட்டு மட்டாக ரைட் நாங்கள் இதை ஓண்டு வச்சு நாங்கள் இதை நாங்கள் வைப்போம் ஏ பி என்ன சமன்பாடு வச்சிருக்கோம் வை சமன்

பாரு பாவல் நாலு பிரதிட்டம் என்றால் ஏன் கீழ் ரெண்டு யூ வர்க்கம் நாலு ஏ முழுவதின் வர்க்கம் ஏ பிரதிட்டம் என்றால் ஏ A பாய் பிரதியிட்டால் வியங்கள் யு ஏ ஏ வர்க்கம் வரும் வரம் இதில் பார்க்கும் உங்களுக்கு என்ன ஹானியம் இருக்குது வி இருக்குது யு இருக்குது ஏ ஜி இருக்குது சரி வேறு வி ஏ யுஏன்னு தான் காணச் சொல்லி கேட்குறேன் பாப்பம் என்னென்னு காணலாமல்

இவருக்கம்தான் இருக்கு அப்போ ரெண்டாவது வரைக்கும் பிறகு இருந்து கழிக்க போகிறோம் போறோம் மாரியும் கழிக்கலாம் சரி அப்போ இவரிலேருந்து அவரை கழிச்சு பதினாறு வரைக்கும் எட்டு ஏ அங்க சைவர் எட்டு இதில் பதினாறு இதில் நாலுண்டா பன்னெண்டு ஏ வீன்கீழ் இவர் ரெண்டு வரும் இல்ல போயிடும் அப்ப ஏட்டு படம் வீன்கள் யூசமன் ஆண்டின்கள் மூணு

ஜி என் நாலையை மட்டும் பெறும் ஏன் ஒரு நாலைய பட்டி ஆச்சு ஒரு யூஎம் சமன் ரெண்டு ஜிஏ இந்த அடுத்தபடியா போடுவோம் யூ ரெண்டு மூன்று ஜிஏ யூ வர்க்கம் சமன் மூன்று ஜி ஏ கியூ சமன் மூலம் மூன்று ஜி என்று வருது அது அப்படி என்னால் வி ஏன் என்று வரும் இப்படியாக வரும் மறுபடியும் இந்த வர்க்க மூலம் மூன்று மூன்று வட்டெல்லாம் பிரச்சனை இல்லை பிறகு கேட்கிறார் எறியப்பட்ட கோணம் கேட்குறார் அப்போ கோணம் என்றால் ஆ இந்த கோணத்தில் எறியப்பட்டு காட்டுட்டான் அப்போ உங்களுக்கு தெரியும் இது யூ இது V என்றால் என்ன செய்கிறுனாங்கள் இதுதான் உலையுள் திசியாக இருக்கும் என்ன கிடைக்கூறு U நிலக்குத்துக்கூறு V என்றால் இப்படி ஒரு செவ்வகத்த பூர்த்தி செய்கிறது இந்த மூலவிட்டத்தை கீறுறது அதுதான் உலையுள் திசியாக இருக்கு அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பக்கமும் வி அது இது யூ இது வி என்றால் இதுவும் வி அது தான் இருக்கணும் இதுதான் அல்ஃபா டான் அல்ஃபா சமன் வி இன்கள் யூ வி இன்கள் யூ ஏற்கனவே எடுத்துனாங்க டென் இன்கள் மூணு அல்பா சமன் அப்ப பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்ல பாருங்க என்ன பற்றி கதைக்கிற இங்க ஒன்று அரிய புள்ளி அங்க விழுற புள்ளி மற்றது இடையில இருக்கிற புள்ளி சமன்பாடு எடுத்துனாங்க சமன்பாடுல பிரதி விட்டினாங்க சுருக்கினாங்குற தொடர்பு எடுத்தினாங்க கொண்டே பிரதி விட்டினாங்கள் ால் நிலக்கூத்து கூறுங்கள் கிடைக்கூற வந்தது அது அப்படி அடுத்தது பார்ப்போ கிடைவீச்சம் பி ஆக இருக்கத்தக்கதாக எரியப்பட்ட துணிக்கை ஒன்று எரியப்பட்ட புள்ளியிலிருந்து கிடைத்தூரம் ஏ யில் உள்ள சி உயரமுள்ள சுவரொன்றை பட்டும் படாமலும் கடக்கின்றது வீச்சம் பி அப்ப இந்த புள்ளி B கம்ம பூச்சியமா இருக்கு கிடைத்தூரம் ஏழு உள்ள சி உயரம் உள்ள தூரம் உண்டு இது பி என்றா இது சி ரியல் வேகத்தின் பருமன் இது என காட்டுக நாங்கள் யூ என்று வைப்போம் வைப்போம் யூண்டி யூ பற்றி தான் கேட்குது மேலும் அது கிடையுடன் இந்த திசை யூ டீட்டாவையும் கேட்கலாம் அப்ப இங்கேயும் பாருங்க எரியத்தின் ஒழுக்கில ரெண்டு புள்ளி சம்பந்தப்பட்டிருக்கோ இல்லையோ ஒன்று இந்த கடைசி புள்ளி ஒன்று இந்த புள்ளி ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகள் வரைய சோமான வழி என்ன பொது சமன்பாடு எடுக்கிறது அதில் பிரதிகிடுறது பொதுச்சமன்பாட்டை எடுப்போம் பாருங்க உலகம் மாதிரிய பி எக்ஸ் ஒய் இதை யூண்டு வைங்கோண்டு வைங்கோ ஓபிக்கு கிடையாப்பா வைச்சால்

ஒன்று இனி ஏக்கமசிய பாச்சம் என்றால் ஏன் டீட்டாக்கத்தின் கீழ் இப்ப நாங்கள் காண வேண்டியது யூவையும் டீட்டாவையும் கண்டால் சரி டீட்டாவை காண்டது சோமாயிருக்கும் இந்த துண்ட நீக்கலாம் எப்படி நீக்கலாம் இவரை சி வர்க்கத்தால் பெருக்கிறது இவரை பி வர்க்கத்தால் பெருக்கிறது கழிச்சு விடுறது பி வர்க்கத்தாள பெருக்கி முதலாவது சி வர்க்கத்தாள பெருக்கு கழிப்போம் பி வர்க்கத்தால் இது பி வர்க்கம் சி என்று வரும் சைவரான இருந்தது பிரச்சனை இல்லை பி வர்க்கம் சி அடுத்தது பாத்தீங்கன்னா இருக்குதுல்லோ ஏ டேண்டிட இருக்கு இவரை பி வர்க்கத்தால் ஏ பி வர்க்கம் வரும்

B, பி A, C, ஏகி A போட்டா ஏ வர்க்கம் இல்ல வரணும் A இல்ல போடுறோம் அப்போ A வர்க்கம் வரும் அப்போ பெருக்கேக்குல மேல உள்ளால் ஏஆள் பெருக்கி இருக்கணும் இவர் ஏ வர்க்கத்தாலேயும் இவர் பி வர்க்கத்தாலே B வர்க்கம் C சரி இதில் A வர்க்கம் உண்டு வரும்

இப்ப GB இங்கள் ரெண்டை வெச்சு கொண்டு sec வர்க்கன் தீட்டாக போடலாம் உண்டு சக tan வர்க்கன் தீட்டா tan வர்க்கன் தீட்டான்னா இவட்ட வர்க்கம் B வர்க்கம் C வர்க்கம் A வர்க்கம் B சா A வர்க்கம் குகல tan தீட்டா இப்ப இந்த A வர்க்கம் B சா A வர்க்கத்தால் எல்லாரையும் பெருக்குவோம் பெரிக்கினால் ஜிபி A வர்க்கம் பி A வர்க்கம் பி வர்க்கம் C, வர்க்கம் கீழவரும் ஏபிசி பி முடியப் அப்படியா பாருக்கால் ஒரு பி வெட்டுப்படுத்து பாருங்கோ ஒரு பி வட்டு போடும் ஏ வர்க்கம் பிசே வர்க்கம் ஏ வர்க்கம் பி சே வர்க்கம் பி வர்க்கம் ஒரு b பி ட்டி போட்டு சரி இந்த ரெண்டு எழுதணும் விட பெருசா இருக்கே என்று பயப்படக்கூடாது சிம்பிளா வரும்

சின்ன சின்ன கேலஸ் மிஸ்டேக் எங்கேயா விட்டீங்களான்னா பிடி படம் சிதம்போ விட விராட்டி பார்த்து ஒன்று போனீங்கன்னா எங்க அடுத்த பல விட்டுருக்க மாட்டது விளாங்கோ அடுத்தது புள்ளி ஓவிலிருந்து அறியப்பட்ட துணிக்கை ஒன்றின் எரியல் வேகத்தின் கிடைமற்ற நிலக்குத்து கூறுகள் முறையே யூக்கம் அது பயணித்த அதிகூடிய உயரம் எச்சாகவும் ஓவின் ஊடான கிடைத்தளத்தின் வீச்சம் ஆறாகவும் உள்ளது ரைட் right. H சமன் இது எனவும் R சமன் இது எனவும் காட்டுக துணிக்கை ஓவிலிருந்து கிடைத்தூரம் X இல்லும் உயரம் உயரம் Y இலும் Y இலும் உள்ள புள்ளியுடாக செல்லுமினின் Y சமன் இது என காட்டுக துணிக்கை ஓவினுடாக செல்லும் கடைத்தலத்தில்ருந்து மூண்டைச்சின்கள் நாலு யிரத்திருள் இரு புளியிருடாக செல்லும் என்ன அவிரு புளியிருக்கிறேன் தூரமிதின் காட்டு சரி அப்போ பேரக்கும் இந்த இடத்தில் அம்பிலியல் புதிச்சம் பாட்டுக்கு

ഇനി ഭാവി ബിക്ക് നോക്കി ഭാവിച്ചമണ്ടാൽ

ரெண்டு புள்ளி ஜிபுள்கள் இது ஜி அந்த ரெண்டு விடையும் சிம்பிளாக வருது துணிக்க ஓவிலிருந்து கிடைத்தூரம் எக்ஸிலும் உயரும் வயிலும் உள்ள புள்ளி செல்மின் இப்போ பார்ப்போம் பொதுச்சமன் பாட்டு ஆ ஓ எக்ஸ் வாய் இந்த புள்ளியை பிஎன் வைப்போம் பொது புள்ளியை நாங்கள் பிஎன் வைக்கிறோம் நாங்கள் வளமையே

யூ வி இருக்கிறதுல ஜிஆர் எங்கள் ரெண்டை போடலாம் இதில் வேற எங்களோ அதுங்களுக்கு என்னென்ன வேணும் வி இதில் வி என் கில் யூ எக்ஸ் இருக்கு சாயா சாயா ஜிஎக்ஸ் வர்க்கத்துங்கில் ரெண்டு யு வர்க்கம் இருக்கு ஒரு வி வர்க்கத்தை வெளியில் என்றால் இதுவரை ஒன் டென் கில் யூ வி எக்ஸ் எண்டு இது வரும் gx வர்க்கத்தின் கூடுதல் 2 uv வர்க்கம் வர்க்கமண்டு வரும் v வர்க்கத்துக்கு என்னத போடப் போறீங்க v வர்க்கத்துக்கு போடலாம் 2gh இதிலிருந்து 2gh uv க்கு என்னத போட போறீங்க gr angle 10 gr angle 2 அப்ப gr இங்கே வரும் 2 மேலே இதில் ஜி எக்ஸ் வர்க்கம் இருக்கும் ரெண்டு இப்போ இதில் ஜி ஆரங்கள் ரெண்டு உடைக்கல நாலு வரும் அப்போ மேலே ரெண்டாக போகும் அது கீழே ஜி வர்க்கம் ஆர் வர்க்கம் இருக்கும் இனி விடிய பார்த்து செய்யணும் விடிய பார்த்து பார்த்து செய்யணும் விடியல் என்ன இருக்கு நாலு எச் எக்ஸ் மேலே இருக்குது கீழே ஆர் வர்க்கம் இருக்கு நாலு எச் எக்ஸ் பாருங்க ஒரு ஜியை உள்ளுக்கு வட்டலாம் ஒட்டினால் ரெண்டு எச் இருக்கும் இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் மொழியில் எடுக்கலாம் அப்போ நாலு ஹெச் ஆகும் ஒரு எக்ஸ் ஒரு எக்ஸ் எடுக்கலாம் சரி எடுத்தால் இவருடைய எல்லாரும் மொழியில் வந்தாச்சு ஒன்று சாயா ஜி இந்த ஜி ஈவர்க்கம் இருந்தது இந்த ஜி இந்த ஜி ஜீவர்க்கத்தை வட்டியாச்சு ஒரு எக்ஸ் எடுத்தாச்சு அப்படின்னு ஒரு எக்ஸ் மிச்சம் கீழே பாருங்கோ இவருக்கு ஆறும் இவருக்கு ஆர் வர்க்கம் இருக்கு ஆனால் விடையில ஒரு ஆரையும் பொதுவாக எடுத்திருக்கணும் மொழியிலையோ ஆர் வர்க்கமே பொதுவாக எடுத்திருக்கணும் நாலு எச் எக்ஸ் ஆர் சாய் எக்ஸ் ஆர் வர்க்கம் என்ற இதில் ஒரு ஆர் தான் இருக்குது இப்போ ஆர் வர்க்கம் பண்ணிக்கல மேலே ஒரு ஆர் வரும் இப்போ ஆர் சாய் எக்ஸின் கீழ் ஆர் வர்க்கம் பண்ணிட்டு வரும் இதுதான் அவ கேட்ட அந்த சமன்பார் நாலு எச் எக்ஸ் ஆர் R எக்ஸ் என காட்டுக துணிக்கை ஓவியூடாக செல்லும் கிடைத்தளத்திலிருந்து மூண்டெச்சின் கீழ் நாலு உயரத்தில் உள்ள இரு புள்ளிகளோடாக செல்லும் எனின் அவ்விரு தூரம் என காட்டு அதாவது மூண்டெச்சின் கீழ் நாலு மூண்டெச்சின்கள் நாலு இவர் X1 என்றால் இவர் X2 அவர் கேட்கினம் இந்த ரண்டைக் கொண்டப்பட்ட தூரம் இது அதாது X2 சாய் X1 தான் கேட்கினம் right எல்லது X1 சாய் X2 அப்படி D என்று வேப்போம் கேள்வி D தான் அப்பாங்கள் சமன் பாட் என்ன இருக்குது Y சமன் R சாய் X

புரிவர் அப்போ ஒரு எச்சும் இந்த நாலு இங்கே ரெண்டு பொது எடுத்து இந்த ரெண்டு ரெண்டும் வெட்டுப்படும் அப்போ நாலு சமன் எச் போயிட்டு ஆறு சகடி ரெண்ட பொது எடுத்தால் இதில் என்று வரும் கீழே ஆர் வர்க்கம் மூன்றாம் நாலு வர்க்கம் வர்க்கம் நாலு டி வர்க்கம் இங்கால வர நாலாறு வர்க்கத்துல மூன்றாறு வர்க்கம் கழிப்பட்ட ஆர்வம் விளங்கிச்சோ இதை வித்தியாசமா செய்திருக்கலாம் இருபடி சமன்பாடு ஆகி போட்டு எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ஒன் எடுத்து அதை வித்தியாசம் நான் முதல்வர் கல்வி அப்படி செய்தால் அப்படியும் செய்யலாம் இல்லாட்டி எப்படியும் செய்யலாம் இதுல நாங்கள் பாவிச்ச ஒரு கீ ஐடியா என்னென்றால் முக்கியமான ஐடியா என்னென்றால்

புள்ளி ஓவிலிருந்து துணிக்கை ஒன்று அறியப்படுகின்றது துணிக்கை அமையக்கூடிய அடையக்கூடிய அதிகர் உயரத்தின் ஒண்டின்கீழ் என்டையிலான கிடைவீச்சு ஆறு என காட்டு இதுதான் அடையக்கூடிய அதிர் உயரம் அதே ஒண்டின்கீழ் என் மனங்கால்

அப்போ முதல் செய்த மாதிரி எதையும் செய்து பார்ப்போமோ வாங்குவோ ரெண்டு புள்ளிகள் இன்வால்வ் ஆயிருக்கு மூன்று புள்ளி என்ன சொல்லலாம் இது ஒன்று இது இதொண்டு அப்போ நாங்கள் பொது சோம்பா எடுத்து போட்டு செய்கிறது இருக்கலாம் ரைட் பாருங்கோ ஓ அதிவர உள்ளிய பிஎன் வைக்கிறம் ஹெச்ஏ இது என்ன என்ன்கள் உங்களை உலங்கணும் நாங்கள் இப்போ இந்த இந்த இடைவெளியை பற்றி தான் கேள்வி எங்களுக்கு டி அது டி என்றால் இது வெறும் சமைச்சல்லே ஆர்சாய டி தான் இது ரெண்டும் சேர்த்து வரணும் முதல் செய்த மாதிரி அப்போ இது ஆர் சாய டிங்கு ரெண்டு ரெண்டு போடலாம் போட்டால் நாங்கள் இந்த புள்ளியை வெப்பம் சி அண்ட் முதல்ல வேகத்த கூறுகளாக குறிஞ்சிடுவோமே வீக்கம் யூ அண்ட் என்ன அது புள்ளி தரையுள்ள புள்ளி அப்படி கூறுகளை எடுத்தோம்னா சுவங்களுக்கு ஓவியிலிருந்து பிக்கு

அங்களுக்கு ஆரம் இருக்குல்லோ ஆறும் தந்திருக்க என்ன அப்ப நாங்க ஓவியில இருந்து ஏக்கு நில குத்தா எஸ் என்றது ஆர் நிலக்குத்தான்ற எஸ் என்றது பூஜ்யம் டி சமன் இல்ல பூஜ்யம் என்றால் டிசமன் ரெண்டு வி

V இருக்கும் 2 U இருக்கும் G T1 வர்க்கம் அண்டு R சாய D வர்க்கம் இல்லும் 2 இருந்தது இந்த 2 வந்தா 4 U வர்க்கம் சரி இப்ப பாப் இப்பு வருங்கு இதிலேந்து நாங்கள் எடுக்கலாம் வந்து போட்டு விடலாம் ரெண்டா போடலாம் அப்ப என்ன செய்யாமண்டா நாங்களொரு வெளியெடுப்போம் ஒரு விக்கத்தையும் வெளியெடுப்போம் ஒரு டென்டே வெளியெடுக்கலாம் எடுத்தால் வெறும் வி இருந்த இடத்துல நான் இப்ப ஒரு வி வர்க்கத்தில் எடுத்து நம்ம கீழே ஒரு இனி இதுல வரும் ஒரு ஆர்சை எடுத்தாச்சு இருக்கும் நான் வர்க்கம் கொண்ட வில்லங்கத்துக்கு போட்டிருக்கேன் நாலில் ரெண்டு எடுத்தாச்சு ரெண்டு ரெண்டு இந்த வி வர்க்கத்துக்கு பதிலாக நாங்கள் இங்க இருந்து கொண்டாந்து போடலாம் ரெண்டு ஜிஎச்ச

எல்லாம் ஆர் டிஹெச்சுக்கு கொண்டு வந்தாச்சு இங்கே பக்கம் என்ன இருக்குது ஹெச் இங்குலேண்ட் இப்போ இவரை சுருக்கி டிஏகான்றது தான் பேர் ஆ இதுக்கு பிறகு உங்கள அச்சர வேணும் தம்பி வாப்பம் இந்த ரெண்டு நன்னும் வெட்டுப்படும் ஒரு ஜிஇன் ஜியும் வெட்டுப்படும் ஹெச் ஆர் சாய டிஇன் கீழ் ஆர் இங்கே வரவங்க இந்த ரெண்டு நன்னும் வெட்டுப்படும் ஜிஇன் ஜியும் வெட்டுப்படும் அங்கேயும் ஒரு ஆரை பொது எடுத்தீங்களால் ஆ ஆரை பொது எடுத்தீங்களால்

എച്ച് എച്ച് വെട്ടിയുള്ള രണ്ടു പക്കവും ഒണ്ടിൻ കീഴ എൻ സമൻ ആർ സഹ ഡിഞ്ഞാല് ആർ സഹ ഡി വരും കീഴ രണ്ട് ആർ വെർക്കം കുറുക്കേ പിന്നാൽ രണ്ട് ആർ വെർക്കം സമൻ ഡി വർക്കം ഡി താണേ വേണം വിടിയെ പാർന്നുണ്ടേ ஆர் ஒன்று சய ஒன்ற்கள் இன்னெண்டு வரும் இதில் ரெண்டு வாரது பிரச்சனையாக இருக்குது பிள்ளையில பாருங்க எங்க ரெண்டு வாரது பிரச்சனையாக இருக்கே ரெண்டு ஒன் விக்கு பதிலா நீங்கள் போட்டது அப்படியே இருக்குது டி ஒன்னுக்கு ஆறு சயங்கள் ரெண்டு யூ போட்டாங்க சய அரேஜி டி வர்க்கம் அரேஜி இருக்குது T வர்க்கத்துக்கு நாலு யூ வர்க்கம் வந்து சரி இனி ஆர்சை ஆர்சிய பொது எடுத்துனாங்க வி வர்க்கத்தை பொறுத்து எட்டினாங்க ஒரு ரெண்டையும் பொது எடுத்துனாங்க எடுத்தால் இதில் யூவி இதில் இப்படி வரும் சரி ஆ இந்த ரெண்டு ஜிஹெச்சில் ரெண்டை விட்டுட்டோமே இப்படி இல்லை இல்லை ரெண்டு ஒன்று வரணும் இல்லை இந்த ரெண்டை விட்டுட்டோம் ரெண்டு ஜிஹெச்சில் ரெண்டு ஒன்று இருந்துருக்கும் இந்த ரெண்டு இருக்க தானே போன ரெண்டு அந்த ரெண்டு ரெண்டும் வெட்டுப்படும் வெட்டுப்பட்ட இதுல ரெண்டு வராது நாங்க எடுக்கலாம் இங்க உணர்ந்தீங்கன்னு என்றால் என் டி வர்க்கம் சமன் அங்கால வரும் என் ஆர்வர்க்கம் சய வர்க்கம் டி வர்க்கம் சமன் வர்க்கத்தை பொது எடுத்தால் ஒன்று சய ஒன்றின் கீழே பாத்தியல அப்ப இந்த கடி நாங்கள் சமன்பாட்டுக்களை போகாமல் என்னது பொதுச் போகாமல் தெக்காட்டின் சமன்பாட்டுக்களை போகாமல் சுருக்கினா அப்படியும் செய்யலாம் எக்ஸ் வைல சமம்பா எடுத்து தான் எல்லா நேரமும் செய்யணும் மட்டுமில்லை கிட்டத்தட்ட ஒரு அளவு வக்கிங் தான் எல்லாத்துக்கும் வெறும் கணக்கை பார்த்து செய்ய பழகும் இவர பாருங்கோ தரையிலிருந்து எச் உயரத்தில் உள்ள புள்ளி ஓவில் இருந்து கடையுடன் நாற்பத்தி பாகை மேல் நோக்கி வேகம் யூவுடன் துணிக்க ஒன்று அறியப்படுகின்றது அப்படி பிள்ளையால் இப்படி தரையிலிருந்து எச் உயரத்தில் இருக்கிறாராம் இதில் இப்படி இது நாற்பத்தஞ்சு பாக வேகம் யூ அறியப்படுகின்றது ஓவில் இருந்து கிடைத்தூரம் டீர் உள்ள புள்ளியில் புள்ளி ஏயில் துணிக்க தரையடிக்கின்றதா இதுதான் ஓ நடிக்கிறார் ரைட் டிஎம் துணிக்கை அடைந்த அதிக உயரம் அதாவது ஓவில் இருந்து அடைந்த அதிக உரம் அதாவது இந்த மட்டத்தில் இருந்து அடைந்த அதிக உயரம் இதை நான் வச்சேன் என்றால் இது என காட்டுக ரைட் எங்க பாப்பம் இதுதான் டி இதுதான் ஓ

நில குத்த கீழ் நோக்கி பாவிச்சிங்கள் என்றால் கீழ் நோக்கி எச்சிட பயிற்சி யூ சைன் நாற்பத்தஞ்சு மேல் நோக்கி இருக்கு நான் கீழ் நோக்கி பாவிக்கிறபடியால் சகண்டு போடுவன் கீழ் நோக்கி சகே வரும்

ஜிடி வர்க்கத்தின் கீழ் நாலு பாருங்க சரியோண்டு எங்கேயோ ஜி வெட்டுப்பட்டு இருக்கு ஜி அப்பல விட்டுட்டான் பாருங்க ஜி எங்க விட்டுனாங்களாண்டு H சமன் இது சரி இதுல வெருமங்களுக்கு எங்களுக்கு அரை ஜிடி வர்க்கம் சரி U வர்க்கம் சமன் GD வர்க்கத்தின் கீழ் இது வரும் சரி இதுல H சமன் இவ்வர்க்க திங்கள் நாலு ஜியில் வந்துருக்கணும் ஜியை விட்டுட்டான் ஜி அப்போ இன்னொரு ஜி இருக்கும் ஜியும் ஜியும் கட்டுப்பட்டால் டிவர்க்கத்துங்கள் நாலு எச் பெரும் ஒழகதானே அப்போ எல்லா நேரமும் உங்களுக்கு அது காட்டின் சமன்பாடு தேவை இல்லை ஆனால் அந்த ஆள் உருவலை பாவிச்சு செய்யலாம் இந்த முறையை ஆள் உருவலை பாவிச்சு நாங்கள் பாருங்கோ இப்போ இதோட சிம்பிள் கேள்வி என்ன செய்தினாங்கள் முதல் ஓவியிலேருந்து வரைக்கும் பாவிச்சு பாவச்சுனாங்க நேரத்தை கண்டுனாங்க நிலக்கூத்த பாவச்சு நாங்கள் யூன்றதை எழுதி போட்டு தான் பார்த்தேன் நான் போட்ட கனியம் வந்து பார்த்தா யூ அப்போ யுவை எழுவாக்கி வச்சுருந்தோம் அப்புறம் தேவைப்படமாட்டேன் யூ வர்க்கம் அப்புறம் அது உயர்த்தப்பட்டு தானே கேள்வி இந்த எச்சு தானே அப்போ இங்கே இருந்து இங்கே வீ வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சகரண்டிஸை பாவத்தால் விடை சிம்பிளாக வரும் அப்போ இப்போ பாருங்க பிள்ளையா நாங்கள் இப்போ தெக்காட்டின் தளத்தை பாயச்சு எக்ஸ் ஃபையை பாவத்து கணக்கில் செய்கிறது சமன்பாடு எடுத்து போட்டு ரெண்டு புள்ளி புள்ளிக்கதை பாவிக்கிறது இதுகளை எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ உங்களுக்கு இணைந்த கணிதத்தில் வரக்கூடிய கேள்வியில் பிள்ளையை நாங்கள் இவ்வளோ காலம் வச்சு படித்ததை வச்சுக்கோணும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கும் இதை விட பெருசாக வில்லங்கமே கஷ்டமாக ஒன்றும் வரப்புறது இல்லை இருந்தாலும் உங்களை நாங்கள் இன்னும் கொஞ்சம் தயார்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான கொஞ்சம் வித்தியாசமான பழைய பாஸ்ட் பேப்பர் கேள்விகள் தொண்ணூறாம் ஆண்டு எண்பதாம் ஆண்டு அறுபதாம் ஆண்டு எழுபதாம் ஆண்டு வந்த நல்ல கேள்விகள் உங்களுக்கு பொருத்தமான கேள்விகள் கொஞ்சம் தெரிஞ்செடுத்து இன்னும் கொஞ்சம் மேலதிக பயிற்சி செய்வோம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரலாம் தானே ആ എക്സാമ്പിൾ എന്ന് കളി വന്നാലും തൂക്കി അടിക്കൊരു കപ്പാസിറ്റി വരുമല്ലോ അപ്പോൾ അതുക്കാ വണ്ടി ഇന്നും കൊഞ്ചം പൈസ അടുത്ത പകുതിയിൽ പാപ്പം